வணக்கம் அக்ஷய லக்னம் உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக போகுது அப்படின்னா அதுலவும் பூரட்டாதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்கள் ஒருத்தவங்களுக்கு எந்த விதமான பலன் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானோட நட்சத்திரம் ரெண்டும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவருடைய நட்சத்திரம் போகும்போது எப்போதுமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் எதிர்பாராத யோகம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் சிறக்கு வந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வாய்ப்பையும் இந்த மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணத்திற்குன்னான ஒரு வாய்ப்பையும் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் போகும்போது திருமணம் ஆகாகி அவங்க பிரச்சனையான வாழ்க்கையாக இருந்தது இரண்டாவது திருமணத்திற்கு காத்துன்ட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இரண்டாவது திருமண வாழ்க்கையை கொடுக்குமானா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்களில் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இந்த மந்திர உபதேசம் வாங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அவங்களுக்கே தெரியாது ஒரு திடீர் ஆன்மீக குரு மூலமாக மந்திர உபதேசம் அப்படிங்கிறது வாங்குவாங்க அதே மாதிரி சிலர் வந்து பிரதிஷ்டை அந்த விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யக்கூடிய இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க இல்லைன்னா அந்த இடத்திற்கு தன்னாலான உதவி அப்படிங்கிறது அவங்க பண்ணுவாங்க சிலர் இந்த கோபுரம் கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு அதற்கு இவங்களோடான பங்களிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும் சிலர் வந்து இந்த செங்கல் சூலையில் சென்று வருவாங்க இல்லைன்னா போய் பயணம் செய்துட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கிழக்கு திசை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு திசையாக இருக்கும் அதுவும் அவங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலையில இருந்தாங்கன்னா கிழக்கு திசை நோக்கி ஆன்மீக பயணம் குருமார்கள் எங்க கிடைப்பாங்கன்னா அவங்களுக்கு கிழக்கு திசையில பயணம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு குரு அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும் சிலருக்கு இந்த எதிர்பாராத இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நடக்கும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் இவங்களே போய் அந்த வம்புல வழக்குல மாட்டிக்குப்பாங்க அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் குரு அனுகிரகம் குருக்கு வந்து நல்ல நிலையில இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஏலச்சீட்டு அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு ஜோதிடம் கத்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அப்படிங்கிறது அமையும் சொல்லலாம் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருவாரூர் சென்று வருவாங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்கள் செல்லும் போதுமே நான்கு பாதங்கள் செல்லும் போதுமே திருவாரூர் தனிசனம் திருவாரூர்ல போய் கோவில சுவாமி கும்பிடுறது அங்கே தேரோட்டத்தை பார்க்கறது அப்படிங்கிறது நடக்கும் அவங்களுக்கு ரொம்ப சிலப் சிறப்பா இருக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டங்கள்ல பால் தயிர் அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க அதை எடுத்துன்னு இருப்பாங்க இத்தனை நாளா தொடர்ந்து எடுக்காமல் இருப்பவங்க இப்போ அதை எடுத்துப்பாங்கன்னு சொல்லலாம் அப்ப அவங்களுக்கு அந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஆசிரியரோட அனுகிரகம் சிலருக்கு வந்து இந்த டீச்சர்ஸ் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லலாம் அப்போ நான் யாரெல்லாம் ஆசிரியர் வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் அது எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனம் தேவை ஒரு சிலர் வந்து நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் வெற்றி கிடைக்குமான இந்த பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வெற்றி வாகைங்கிறது கண்டிப்பாக சூடிக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமையும் சிலருக்கு இந்த வருமான வரியில் பிரச்சனை அப்படிங்கிறது கொடுக்கும் அதை கரெக்டாக கட்டிட்டாங்கன்னா அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் போகக்கூடிய நண்பர்கள்கிட்ட கேட்டால் போதும் எந்த ஹோட்டலில் எந்த உணவுப் பொருள் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க டான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அறுசுவை பிரியர்கள் அவங்க இருப்பாங்க எந்த எந்த உணவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும் அவங்களுக்கு தெரியாதது கிடையாது இத்தனை நாள் நான் நான் வந்து வந்து இப்போ வச்சிருக்கேன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்துல குரு பகவான் அப்படிங்கிறது நல்ல நிலையில இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் சிலர் வந்து கொலுசு போடாமையே இருப்பாங்க அந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஆக்டிவேஷன்ல வந்தவொன்னே கொலுசை போட்டுப்பாங்க அப்ப அவங்களுடைய அந்த குரு பகவானோட அனுகிரகம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கு அந்த தனவரவு அப்படிங்கிறது உங்க வீட்டில் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் எந்த அந்த சலங் சலங்கை சத்தம் வீட்டில் வந்து ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் சில என்ன சொல்லுவாங்க என்ன செஞ்சாலுமே ஒரு திருப்தி இருக்காது ஏதோ ஒரு தன்மைங்கிறது இருக்குது அப்போ உங்கள் வீட்டில் என்னென்ன குழந்தைகளுக்கு கொலுசு வாங்கி கொடுங்க அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு முதலாளி ஆகக்கூடிய ஒரு தன்மை அதாவது புதிய தொழில் முயற்சி அப்படிங்கிறது ஆரம்பிப்பாங்க அது சிறு கடையாக இருந்தாலும் சரி பெரிய ஒரு கடையாக மாறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே இவங்களுக்கு கொடுக்கும் சிலருக்கு வந்து இந்த இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து அந்த இந்த உயர் பிராமணர்கள் வந்து குடியிருப்பாங்கன்னு தெரு வந்திருப்பாங்க அப்போ உங்களுக்கே தெரியும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்டிவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பூரட்டாதி நட்சத்திரம் செல்லக்கூடிய காலங்கள் ஒருவரோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படிங்கிறது திருமணத்திற்குரிய காலங்கிறது கிடையாது ரெண்டாம் பாதம் திருமணத்திற்குரிய காலம் மூன்றாம் பாதம் காதல் திருமணத்திற்குரிய காலம் பூர்வீக சொத்துங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நாலாம் பாதம் திருமணத்திற்குரிய காலமாகவும் திடீர் யோகமான ஒரு காலமாகவும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் இதற்கு யார் வழிபாடு சிறப்பு அப்படின்னா குபேரன் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு அவங்களை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி எல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்